हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल उनके बुटीक चैनल। अपना फर्स्ट टाइम பாக்குறீங்க ना, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதன் பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போற वीडियोसல வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ரெடிமேட் குர்த்தில இருந்து நீட்டா மெஷர்மென்ட்ஸ் வந்து எடுத்து எப்படி மார்க் பண்ணி எப்படி நம்ம கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பேண்ட் பீஸ் கட் பண்ணி விட்டோம்ல, அந்த பீஸ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கறேன். இந்த மாதிரி உங்களுக்கு செக்யூர் பண்றதுக்கு பின்ஸ் இருந்தனாலும் நீங்க வந்து எடுத்து வெச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி சைடுல ரெண்டு பீஸ் நம்ம கார்னர்ல நம்ம கட் பண்ணத பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ ரெண்டு பீஸ் இருக்கும். சோ ஒரு 2 இன்ச்க்கு நமக்கு சைடுல கட் பண்ணி விட்டோம்ல, அந்த பீஸ் எடுத்து ராங் சைடுல பார்த்து வச்சு அந்த 2 இன்ச் கட் பண்ணி விட்டத அப்படியே நம்ம ஸ்டிட்ச் பண்ணி விட்டுக்கறோம். இப்ப உள்ள ஒரு நல்ல பக்கமா பாக்கும்போது ஒரு சீல்டடான ஒரு எட்ஜ் கிடைக்கும். இந்த மாதிரி இப்ப நமக்கு அந்த 2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அத பார்த்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து வைக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி அந்த 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி இப்ப தச்சு விட்டுறோம்ல, அத பார்த்து ப்ளீட்ஸ் வந்து வைக்கணும். இந்த மாதிரி உங்ககிட்ட இந்த மாதிரி சேஃப்டி பின் இருந்ததுன்னா நீங்க போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்ப சேஃப்டி பின் இல்ல அப்படினா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப காமிச்சிருக்கேன். சேஃப்டி பின் இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி ப்ளீட் வச்சுக்கோங்க. அதை பின் பண்ணி காமிச்ச அப்படினா உங்களுக்கு நல்லா புரியும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். இந்த நடுவுல 2 இன்ச் இருக்கும். அந்த 2 இன்ச் கட் பண்ணி இப்ப மார்க் பண்ணி விட்டது நடுவுல இருக்கும். அந்த 2 இன்ச்க்கு ரெண்டு சைடுல கார்னர்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிராச் கட் பண்ணி விட்டோம்ல, அந்த பீஸ் வந்து இருக்கும். சோ அந்த 2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அத பார்த்த மாதிரி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து நம்ம வந்து வச்சிட்டு இருக்கோம் இப்போ. சரிங்களா? இப்ப கிராச் சைடுல இருந்துட்டு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு அப்புறமா காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்ப ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரும்போது நமக்கு கிராச் பேண்ட் சைடுல வந்துருச்சு பாத்தீங்களா, அது வரைக்கும் தான் ப்ளீட் வந்து வைக்க போறோம். இப்ப நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெயிஸ்ட் அளவுல ஒரு 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம கிராச் பாயிண்ட் இருக்குல்ல, கிராஸ் பாயிண்ட்ல இருந்துட்டு சென்டர் பார்த்த மாதிரி அந்த 2 இன்ச் தான் நமக்கு சென்டர்னு வச்சுக்கோங்க. 2 இன்ச் இப்ப மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டு ஸ்டிச் பண்ணிருக்கோம்ல, அது சோ அதை பார்த்து இந்த மாதிரி ஆரோ நான் கொடுத்துருக்கேன்ல, சோ இந்த டைரக்ஷன்ல வந்து நான் வந்து இப்ப ப்ளீட்ஸ் வந்து வச்சிட்டு இருக்கேன். சோ இப்ப அந்த 2 இன்ச் இப்ப ஸ்டிச் பண்ணி விட்டதுக்கு இந்த பக்கம் இருக்குல்ல, இன்னொரு சைடு இருக்குல்ல, அதுல வந்து ஆப்போசிட் சைடுல வந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். சோ உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன். நான் ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த ரெண்டு ஆரோ மார்க்கும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ற மாதிரி நான் வச்சிருக்கேன் பாருங்க. சென்டர்ல இருந்துட்டு ரெண்டுமே அந்த 2 இன்ச் ஃபேஸ் பண்ற மாதிரி நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். நீங்க அந்த கிராஸ் பாயிண்ட் முடியிற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சோ நான் ஒரு பேண்ட் வந்து எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு காமிக்கிறேன், இன்னொரு பேண்ட்டும் நீங்க இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை அப்படியே ரெண்டா ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா கிராஸ் பாயிண்ட் கிடைக்கும். இதுக்கு அப்படியே கீழே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாட்டம் பேண்ட் இருக்குல்ல, அந்த பாட்டம் பேண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? பாட்டம் நம்ம கட் பண்ணி விட்டோம் பாத்தீங்களா, அது வந்து கிடைக்கும். சோ அதுக்கு வந்து எப்படி நம்ம இப்ப சீல்டா வந்து பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்ட போறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ் ஸ்ட்ரைப் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த பாட்டம் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதுக்கு நல்ல பக்கத்துக்கு மேல வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிக்க போறேன். ஓகேவா? அட்டாச் பண்ணிட்டு இது அப்படியே ராங் சைட்ல பரட்டி போட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு ராய்ட்ஸ் தெரியுதுல்ல, அத வந்து மூடின மாதிரி கீழ இருக்க பீஸையும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிட்டு இப்ப மேல இருக்க அந்த ராய்ட்ஸ் இருக்குல்ல அதையும் மூடின மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைட்லயும் சீல்டா இருக்கும், ராங் சைட்லயுமே சீல்டா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த வீடியோல எப்படி நாட் ஹோலுமே நமக்கு ரொம்ப சீல்டா பண்றது எப்படி பண்ணுன்னு சொல்ல வந்து காமிச்சிருக்கேன். சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இதே மாதிரி இன்னொரு பேண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ரெண்டு சைடு கார்னர்ல கிராஸ் பேண்ட் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு பேண்ட்லயும் ரெண்டு சைடு கார்னர் கிராஸ் பேண்ட் இருக்கும்ல. இப்ப ரெண்டு பேண்டையுமே நம்ம நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சைட்ல மட்டும் நீங்க இந்த கிராஸ் பாயிண்ட் சைட்ல அந்த வளைவா கட் பண்ணி விட்டோம் பாத்தீங்களா. சோ அந்த கிராஸ் பாயிண்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுக்க போறோம். ஒரு சைட்ல மட்டும் ஸ்டிச் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு சைடுல ஃபுல்லா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்க 1 to 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட வந்து ஜிக்ஸாக் ஃபுட் இருக்கு இல்ல அப்படின்னா ஓவர் லாக் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க அது போட்டுக்கோங்க. இப்ப மொத்த வெயிஸ்ட் அளவுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆக்சுவலா நீங்க பேண்ட் எந்த இடத்துல போடுவீங்களோ அந்த இடத்துல டேப்பை வச்சு சுத்தி மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 4 to 5 இன்ச் நீங்க என்னன்னா ஹிப் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹிப் ஏரியாவை சுத்தி ரவுண்டா வச்சு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 4 to 5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு வேஸ்ட் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு 2 இன்ச், நீங்க 3 இன்ச்சே எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 இன்ச் ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்க ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து மேல வந்து நாட்டுக்குள் வந்து இப்ப பண்ண போறோம்.
இப்ப அப்படியே நம்ம ஒரு கிராஸ் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு கிராஸ் பாயிண்ட் நம்ம ஃபுல் லென்த் இருக்குல்ல, அதுக்கு இந்த அப்படியே இந்த கிளாத் வச்சு நல்ல பக்கத்துக்கு மேல வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போறோம். ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அந்த ப்ளீட் வச்சிருக்கோம்ல அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம ஸ்டிச் பண்ணணும். இதுல கட்டிங் வீடியோ வந்து டாப் பீஸும் பேண்ட் பீஸும் எப்படி வந்து பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டா பொறுமையா சாரிங்க பொறுமையா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிருக்கேன். சோ கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ வந்து டெஃபினட்டா பாருங்க நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியா வந்து புரியும் அது எப்படி மெஷர் பண்ணி உங்களுக்கும் எப்படி மெஷர் பண்ணலாம். இல்ல ஸ்ட்ரைட் குர்த்தி நான் வந்து காமிச்சிருக்கேன், பட் அதுலயே எப்படி அனார்கலி ட்ரெஸ்க்கும் நம்ம எந்தெந்த மெஷர்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம், எப்படி ஹாஃப் போர்ஷன்ல இருந்து கால் போர்ஷனுக்கு நம்ம எப்படி டிவைட் பண்ணி மார்க் பண்ணோன்றது வரைக்கும் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க டெஃபினட்டா அந்த வீடியோ பாருங்க. இப்போ ஃபுல்லா அட்டாச் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்னொரு கிராஸ் பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு கிராஸ் பாயிண்ட் தான் நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம், இன்னொரு கிராஸ் பாயிண்ட் இப்ப அட்டாச் பண்ண போறோம். இப்பதான் நம்ம நாட் ஹோலுக்கு எப்படி பண்றோன்றத பாருங்க. இப்ப மேல இருந்து ஒரு ஒரு ஹாஃப் ஒரு 1 இன்ச் வச்சுக்கோங்க, ஒரு 1 இன்ச் வரைக்கும் அப்படியே நல்லா ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க ஃபினிஷ் பண்றீங்க எங்க ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்ப அப்படியே ஒரு 1 இன்ச்க்கு ஸ்டிச் பண்ணி விட்டோம்ல, அங்க இருந்து அப்படியே ஒரு 1 இன்ச் கேப் விட்டு அப்படியே ஒரு ஜம்ப் வந்து பண்ண போறோம். எப்படின்னா நீட்ல மட்டும் அப்படியே நம்ம சைட்ல இருக்க வீல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீட்ல மட்டும் தூக்கி விட்டுட்டு அந்த கிளாத்தை மட்டும் அப்படியே தள்ளி விட்டுக்கோங்க. ஃபூட்டை வந்து தூக்கி விட்டுருங்க. ஃபூட்டை தூக்கி விட்டுட்டு 1 இன்ச்க்கு அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணிட்டு அப்ப ஃபூட்டை வந்து நீங்க லேண்ட் பண்ணிட்டு அங்க ஒரு டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த கிராஸ் லென்த் ஃபுல்லா நீங்க வந்து இப்ப ஸ்டிச் பண்ணி விட்டுக்கணும். ஓகேவா? இதுல எப்படி வந்து நாட்கள் வருதுன்றதை நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. ரொம்பவே ஈஸிங்க, ரொம்ப நல்லாவே புரியும். பிகினஸ் கூட ரொம்ப நல்லாவே ட்ரை பண்ணலாம். இது எலாஸ்டிக் இல்ல அப்படின்னா நீங்க டெஃபினட்டா நாட்கோல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 2-3 ஸ்டிச்சிங் கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் செக்யூரா இருக்குமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸோட லென்த் வந்து 2 to 2.5 இன்ச்சஸ் அதான் ஸ்டாண்டர்ட் சைஸ், அதை வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதை ஜம்ப் பண்ணி விட்டுருக்கோம் அந்த 1 இன்ச், அங்க வந்து ஒரு கேப் கிடைக்கும். இப்போ வந்து ராங் சைட்ல பரட்டி பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்டிச் பண்ணி விட்டுருக்க அந்த ராய் எட்ஜ் இருக்குல்ல அதை அப்படியே விரிச்சு விட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படியே அந்த ராய் எட்ஜ் மேல கார்னர் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் சைட்ல வந்து தூக்கிட்டு வராம இருக்கும் அந்த ஹோலுக்கு நடுவுல. சோ அதுக்காக நான் வந்து அப்படி சொல்றேன், ராங் சைட்ல திருப்பி விட்டு அந்த ராய் எட்ஜ் விரிச்சு விட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்ப நடுவில் வந்து ஹோல் வந்து நல்லா நீட்டா சீல்டா கிடைச்சிச்சா. இப்ப மேல வந்து ஒரு 1 இன்ச்க்கு நம்ம ஸ்டிச் போட்டு விட்டுட்டு தானே ஜம்ப் பண்ணோம், அந்த 1 இன்ச் கலவை ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே அந்த கிளாத் இன்னொரு ஃபோல்டு பண்ண போறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போறோம். அப்படி நீங்க ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்ப என்ன பண்ணோம்னா ராங் சைடு பார்த்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்றோம், சரியா? ராங் சைடு பார்த்து ஃபோல்டு பண்ணும்போது அந்த ஃபோல்டு பண்ணிட்டு வரோம் இல்லையா, அது வந்து கீழே தெரிய ராய் எட்ஜ் வந்து தெரியாம இருக்கிற மாதிரி மூடி விட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? மேல ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு அந்த ஃபோல்டு பண்ண கிளாத்தை பிடிச்சு அப்படியே கீழே வந்து அந்த ப்ளீட் வச்சிருக்க ஏரியா வரும்ல அதுக்கு மேல ராய் எட்ஜ் தெரியாம இந்த மாதிரி மூடி விட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைட்லேயும் நீட்டா இருக்கும், பேக் சைட்லேயும் நீட்டா இருக்கும். நீங்க வந்து உங்க கஸ்டமர்ஸ்க்குலாம் நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னாதான் உங்களுக்கு வந்து நல்ல நீட்டான அவுட்புட் கிடைக்கும். இல்லை அப்படியே நீங்க என்னதானோ ஸ்டிச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ராங் சைட்ல பார்க்கும்போது கூட நமக்கு வந்து ரொம்பவே நீட்டா இருக்கணும். அப்படின்னா தான் ஒரு நல்ல அவுட்புட் நல்ல ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கோம் அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ வந்து நீங்க நீட்டா வந்து ராங் சைட்லயுமே நீங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லா நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே அந்த நாட்டோட ஹோல் வரும், அது அப்படியே அங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நல்லா சீல்டாக இருக்குது பார்த்தீங்களா, ராயேஜே தெரியல நம்ம ப்ளீட் வச்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல்லேருந்து இன்னொரு ஹோலுக்கு நான் வந்து இந்த மாதிரி நாட் வந்து விட்டு காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நான் சும்மா வீடியோக்காக பண்ணுறேன்னு கூட நினைக்கலாம்ல. ஸோ ஒரு ஹோல்லேருந்து அப்படியே நாட்டை வந்து நம்ம சேஃப்டி பின் இருக்குல்ல ஊக்கு யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி நாட் வந்து விட்டு எடுத்துக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. ஸ்பெஷலி நீங்க இந்த மாதிரி மெட்டீரியலை விட ஜார்ஜெட் சாரி இருக்குது அப்படின்னா நீங்க டெஃபினட்டா அந்த கிளாத்ல வந்து இந்த பேண்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தோத்தி பேண்ட் ரொம்ப ஈஸி. இப்ப தோத்தி பேண்ட் வந்து நம்ம பண்ணுவோம்ல அதுலயே அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க இப்ப நம்ம பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ப்ளீட் வச்சீங்க அப்படின்னா அதுதான் பட்டியாலா பேண்ட். நம்ம அந்த 2 இன்ச் மார்க் பண்ணுவோம்ல அதுல இருந்து நம்ம ஆரோ மார்க்கும் ஆரோ மார்க்கும் அப்படியே முற்ற மாதிரி பார்க்கணும். அந்த மூக்கு வந்து அப்படியே ஒன்னொன்று முற்ற மாதிரி பார்த்தோம்ல அதை அப்படியே விரிஞ்சு போற மாதிரி நீங்க டைரக்ஷன்ல வச்சு நீங்க ப்ளீட் வச்சீங்க அப்படின்னா அதுதான் பட்டியாலா பேண்ட். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேல எல்லாமே அட்டாச் பண்ணிட்டோம், கீழே வந்து பாட்டம் ஸ்லீவ் இருக்கு, பாட்டம் ஸ்லீவ்னே வருது, சாரி
பாட்டம் பேண்ட் இருக்குல்ல, அது ஒரு காலோட பாட்டம் பேண்ட்ல வந்து இன்னொரு காலுக்கு ஸ்டிச் பண்ண போறோம் ராங் சைட்ல. ஓகேவா? இது அப்படியே நீங்க கீழே வந்து கிளாத் போட்டு பாத்தீங்கனாலே தெரியும். அப்படியே நீங்க அந்த கிளாத் வந்து கிராஸ் பாயிண்ட்டும் சென்டர்ல வர மாதிரி போட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு காலும் தனித்தனியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ அதுல ஒரு பாட்டம் பேண்ட்ல இருந்து அப்படியே இன்னொரு பாட்டம் பேண்ட்டுக்கு வந்துடணும். அந்த கிராஸ் பாயிண்ட் வரும்போது நீங்க நீட்ல டிராப் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி வந்துடணும். சோ இந்த மாதிரி பேண்ட் ரொம்ப நீட்டா வந்து கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி டெஃபினா நீங்க ஜார்ஜெட் மெட்டீரியல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் வந்து கிடைக்கும். இந்த கிளாத் கூட கொஞ்சம் புஷ்னு தூக்கிட்டு இருக்கும். சோ நீங்க ஜார்ஜெட் மெட்டீரியல்ல பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த லேயர்ஸ் வந்து ரொம்ப நீட்டா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ டாப் வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்த வீடியோவா நான் வந்து போடுவேன். அந்த சைடுல ஓபன் வந்து எப்படி நீட்டா வைக்கிறது அப்படின்ற வரைக்கும் நான் வந்து காட்ட போறேன். சோ கண்டிப்பா நீங்க அந்த வீடியோவும் மறக்காம பாருங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இந்த மாதிரி சாரில இருந்துட்டு ரியூஸ் பண்ணணும், நல்ல பிரிண்டட் சாரீஸ் எல்லாம் இருக்கு, பழைய சாரீஸ் எல்லாம் ரியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கு, பட் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியல, இல்ல வீட்டுல மிஷின் இல்ல அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்க டைலர்ட்ட கொடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க. கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சாரி, சோ அங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, உங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். டாடா பாய்.